7.3 6th sum. A race car driver is racing at 20th kilometer. ஒரு ரேஸ் கார் டிரைவர் வந்து ரேசிங்ல இருக்காரு. என்ன கிலோமீட்டர்ல இருக்கா? 20th கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்காரு. If his speed never exceeds 150 kilometer per hour, what is the maximum distance he can cover in the next 2 hours? So, நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா, first அந்த ரேஸ் கார் வந்து அந்த டிரைவர் வந்து 20th கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. சப்போஸ் அவர் 150 கிலோமீட்டர் ஸ்பீட வந்து தாண்டாம இருந்தார் அப்படினா, அவரோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், இந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவரோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்மள கேக்குறாங்க. சோ first நான் என்ன பண்ற அப்படினா T1, அதாவது டைம் 1 ஃபர்ஸ்ட் எடுக்கறதால T1 அப்ப வந்து நமக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவர் போயிட்டு இருக்காரு. சோ அப்ப வந்து நான் இது a-ன எடுத்தால s of 0 னு எடுத்துக்கறேன். சோ s of 0 வந்து எனக்கு 20. சோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ். சோ அந்த 2 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது, அதே மாதிரி s of 2 எனக்கு என்னன்னு தெரியாது. சோ இத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ இன்டர்வல்ஸ் நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படினா, நமக்கு 0 to 2 ஃபர்ஸ்ட் 0 டைம், அப்புறம் வந்து நமக்கு என்னது 2 ஹவர்ஸ்ல என்ன அப்படிን கேக்குறாங்க. சரியா? சோ அப்ப நமக்கு 0 to 2. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இன்னொன்னு கேட்டிருந்தாங்க அப்படினா, s ஆஃப் c, அதாவது இந்த லிமிட் வந்து அவர் தாண்டாம இருப்பாரா அப்படிን கேக்குறாங்க. அதாவது 150 கிலோமீட்டர் ஸ்பீடு. சோ அப்ப s ஆஃப் t வந்து less than or equal to 150. s ஆஃப் t. சரியா? இப்போ வந்து நமக்கு இது வந்து மீன் வேல்யூ தியரம் யூஸ் தான் போட போறோம். சோ அப்ப நமக்கு என்ன ஃபார்ம், நமக்கு தெரியும் ஃபார்முலா, f dash of c is equal to f of b minus f of a by b minus a. சோ இங்க நமக்கு f dash of c அப்படினா s of t அப்படினு எடுத்துக்கறோம். சோ நம்ம டைம் வச்சு இங்க நம்ம கால்குலேட் பண்றதால s dash t is equal to s of t2 minus s of t1 by t2 minus t1. சோ அந்த b இன்டர்வல்ஸ் கூட நாம என்ன எடுத்துக்கோம், t1 t2 எடுத்துக்கோம். சோ இப்போ நமக்கு s of t2 வந்து என்னன்னு தெரியும், தெரியாது. சோ s of 2 அப்படியே வச்சுக்கறேன். சோ s of t1 20 னு தெரியும். சோ அதே மாதிரி t2 வந்து நமக்கு 2 minus 0. சோ அப்ப s of 2 minus 20 by 2 அப்படிங்க கிடைக்குது. சோ நமக்கு s dash of t ని ஈக்குவேட் பண்ணிருக்கலாம். சோ s dash of t நமக்கு என்னன்னு கொடுத்தாங்க, less than or equal to 150. சோ இந்த ஸ்பீட் லிமிட் வர தாண்டாம இருக்கணும், 150 இல்ல 150 விட கம்மி. சோ அப்ப நமக்கு s of 2 minus 20 by 2 less than or equal to 150. அப்ப s of 2 minus 20, so cross multiply பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 300 அப்படினு கிடைக்கும். சோ அப்ப s of 2 அப்படினா நமக்கு less than or equal to இந்த minus 20 plus 20 ஆயிடும். சோ அப்ப நமக்கு அந்த 2 hoursல maximum distance எவ்வளவு கவர் பண்ணிருப்பனா 320 இல்ல 300 விட கம்மியா இருக்கும். சோ அப்ப நமக்கு அதிகமா இருக்கும். சோ அப்ப therefore the maximum distance covered by the car driver in 2 hours is 320 kilometer. சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் டிரைவர் இன் 2 ஹவர்ஸ் இஸ் 320 கிலோமீட்டர்.